நாதன், நாதன், ஆமா நெருப்பு போட்டுருக்காங்க, இன்னும் இருக்கான்னு தெரியல. இல்ல ஒத்துப்பட்டது எந்த கிளாஸ் தெரியல. பாய்ஸ் எத்தனை புதுசா வந்திருக்கு? சைப்ரஸ் உள்ளுக்கு கட்டி இருக்கு. கூட்டிருக்கா சார் பாக்க சங்கம் இருக்கா? அது ஜிஎஸ்டி கொடுத்தா ஜிஎஸ் சைன் பண்ணி போடுவாரு. தூட்டம் இருந்துச்சு வெள்ளை கலர் கொரோனா போட்டால் நல்லா சொல்லு. ஓ பாடசாலைக்கு பிள்ளைகள் சண்முகாலைக்கு வரக்குள்ள இப்படி கழுகு இந்த கூடு ரெண்டையும் அடிச்சு விட்டு அது ஒரு பெரிய பாரிய ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு. அது இதுக்கு முன்னுக்கு இதே மாதிரி நடந்து என்ன ஒரு கல்வி இதுல வந்து என்ன ஒரு நடவடிக்கை எடுக்காதனால இன்னைக்கு சம்பூர்ணமா ஸ்கூல்ல வந்து இன்னைக்கு முடக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு இந்த ஒரு நாள் இதுக்கான தீர்வுகளை கல்வி அமைச்சருக்கு தெரிவிச்சு இதை உடனடியாக எங்களுக்கு அகற்றி தருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். காலையில் சரியா ஒரு கால் 6:30 இங்க காப்போத்த சாதாரண மாணவர்கள் வந்துருவாங்க. அவர் வந்து அவங்க படிக்க ஆரம்பிக்கும் பொழுதே அந்த பொறுப்பாசிரியர் திரு எஸ் ஆனந்தர் அவர்களுக்கும் 6 மாணவர்களுக்குமே காலையிலேயே அந்த கொலை குட்டுக்கு உள்ளாகிட்டாங்க. உடனடியாக இங்க பாடசாலையிலிருந்து ஆசிரியர்கள் உதவியோடு அயலில் இருந்த பெற்றோர்கள் உதவியோடு டிக்கோய் ஆதார வைத்திய சலுகைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாணவிகளில் ஒரு மாணவி வந்து ஒளிரோசனி தமிழ் மகா வித்தியாலயத்தை சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கிறது. அதேபோல் பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் உட்பட இன்னும் 2 பெற்றோர்களுக்கும் கணிசமான இந்த கொலைவி தாக்குதல் ஏற்பட்டது. நான் வரும் பொழுது எனக்கும் 2 கொலைவிகள் பற்றி அந்த ஒரு காய்ச்சல் நிலையிலிருந்து நான் இருக்கின்றேன். ஆகவே உரிய அதிகாரிகள் இந்த பாடசாலைக்கு அருகில் இருக்கின்ற இந்த மரங்களை எல்லாம் அகற்றி இந்த கொலைவி கொட்டுக்கு எதிர்காலத்தில் இல்லாமல் இருக்கிறதுக்கு உதவிகள் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா இதற்கு முன் 2021 டிசம்பர் மாதம் 15 இவ்வாறான நிலை ஏற்பட்டது. பாடசாலை அன்று மூடப்பட்டது. ஆகவே தொடர்ச்சியாக இவ்வாறான நிலை ஏற்படும் இந்த பிரதேசத்தில் இந்த பாடசாலையை சிறப்பாக கொண்டு நடத்துவதில் இவ்வாறான சிக்கல்கள் இருக்கின்றது. இதற்கு உதவுமாறு இதை சம்பந்தம் அனைத்து அதிகாரிகளுக்கும் நான் மிகவும் பணிவாக கேட்டுக்கொண்டேன். காலையில் மிக அதிகமான கொலைவி இந்த பாடசாலை வளாகத்தில் சுத்திக் கொண்டிருந்த காரணமாக உடனடியாக நான் வலய கல்வி பணி அறிவித்து அவருடைய அனுமதியோடு இன்று பாடசாலை இன்று முழுவதும் மூடப்பட்டு அநேகமாக அனைத்து ஆசிரியர்களும் வருகை தந்த பிற்பாடு இப்பொழுது வீடு நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். நானும் இன்னும் சற்று வேளையில் வலய கல்வி பணிமனைக்கு அறிவித்து விட்டு நான் செல்லலாம் என்று இருக்கின்றேன். எல்பட லோவடிசன் தமிழ் மகா வித்யாலய தமிழ் வித்யாலயத்தில் பூச்சி கொட்டி போடா அப்படியா
வெளியேட பண்றத வெளியேட இந்த சைடு கொஞ்சம் புடி இந்த ஹோட்டல் கூட கிளங்கன் மாவட்ட ஆதார வைத்தியசாலைக்கான என்ன கொடுக்கறாங்க